வணக்கம் எவ்ரிவன். நம்ம எல்லாருக்குமே தேட்டர்ன்ற கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து தேட்டர் இருக்குமானே தெரியல, ஏன்னா டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு. என்னடா தேட்டர் இருக்குமான்னு சொல்லிட்டேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வேடாக இருக்குல்ல. ஆனால் அந்த அளவுக்கு வந்து இப்போ டெக்னாலஜியும் பயங்கரமாக வளர்ந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் முன்னாடி தேட்டர்னா என்னது, ஒரு திரையரங்கம் என்ன, இது மாதிரி ஸ்க்ரீன் இருந்துச்சா, எதுவுமே இருக்காது. ஒரு ப்ரொஜெக்டர் இருக்காது, ஒரு ப்ரொஜெக்டர் ரூம் இருக்காது, நம்ம உட்கார்றதுக்கு ஒரு சேர் மாதிரி பெஞ்சோ எதுவும் இருக்கும், அதில் வந்து உட்காந்துருப்பாங்க. மற்றபடி உண்மையான ட்ராமா மாதிரி நடக்கும். அதாவது நம்ம கண்ணு முன்னாடி ஆக்டர் ஆக்ட்ரஸ் நடிக்கிறவங்க வந்து நம்ம கண்ணு மாதிரி நடிச்சுட்டு வந்து போயிடுவாங்க. நம்ம கைத்தடலும் கொடுத்து நம்மளும் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் இப்போ என்னாச்சு, டெக்னாலஜி வளர்ந்துச்சு, ஒரு ப்ரொஜெக்டர் ரூம் வந்துச்சு, ஒரு ரூம் வந்துச்சு, அதுக்கு ஃபுல்லாக ஏசின்னு ஒன்று வந்துச்சு, அதுக்கப்புறம் தியேட்டர் சேருன்னு சொல்லி ஒன்று தனியாக வந்துச்சு, அதோட கப் ஹோல்டரும் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தியேட்டர்னா பாப்கார்னுன்ற ஒரு கான்செப்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிக்கெட்டு 150 ரூபா அப்படி இப்படின்னு போயிடுச்சு. ஆனால் வெறுமே 150 ரூபா கொடுத்து நம்ம ஓடிடின்ற ஒரு கான்செப்ட் மூலியமாக ஈஸியாக படத்தை வந்து ஒரு மாதமும் ஒரு இது ஒரு மாதம் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச சில வெப்சைட்ஸில் வந்து 150 ருபீஸ் பர் மந்த் சார்ஜ். அந்த 150 ருபீஸ் பர் மந்த் சார்ஜை கொடுத்து நம்ம ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக நிறையா அந்த புது படம்லாம் நிறையாவே பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா இது என்னடா சொல்கிறதுனா, இங்கே கேட்ட மாதிரியே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஏன்னா நியூஸில் வந்து இப்போ வந்து ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸோட மூவி வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசரே வந்து ஓடிடி மூலியமாக வந்து அதை ரிலீஸ் பண்ணாருன்னாங்க. ஃபஸ்ட்டு ஓடிடினா என்னது, ஓடிடினா ஓவர் த டாப், அதாவது ஓடிடி ஓகேவா. இது வந்து ஒரு சோஷியல், அதாவது ஒரு ஆன்லைன் மீடியா பிளாட்ஃபார்ம். இந்த ஆன்லைன் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து என்னதுனாக்க, அதாவது ஒரு ஒயர் இல்லாமல் நீங்கள் டிவியில் இந்த படத்தை வந்து பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ன்றது என்னதுனாக்க, ஒரு ஒயரும் ஒரு டிவியும் உங்களுக்கு தேவை கிடையாது. உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருந்தால் போதும், இல்லை உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் டிவி இருந்தால் போதும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து நெட் இருந்தாலே நீங்கள் வந்து எல்லா புது படத்தையுமே லீகலாக பார்க்க முடியும். அதாவது ஒரு படத்தோட ப்ரொடியூசருக்கு அதை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுன்ற ஃபுல் ரைட்ஸ் வந்து அவருக்கு இருக்குது. அவர் நினச்சா ஆன்லைனில் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அவர் நினச்சா ஆஃப்லைன்லையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போகலாம். ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் என்ன நடக்கும்னாக்க, எல்லா ப்ரொடியூசருமே டிஜிட்டலாக மாறிட்டு அவங்களும் ஆன்லைனில் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்னு நினச்சேன். ஏன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு மூவியுமே ஒன்று ஆன்லைனில் ரிலீஸ் ஆயிருக்குன்றது ஒரு நியூஸில் பார்த்தேன். அது எந்த அளவுக்கு ஒன்றும் தெரில. ஆனால் அதுக்கப்புறமா இந்த கான்செப்ட் புதுசாக இருக்கே, இது நம்ம ஊரில் எத்தனை பேர் தெரியும், இது நம்ம எல்லாருக்கும் சொன்னாக்கா நல்லா இருக்குமே நினச்சி இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணுறேன். இந்த ஓடிடி வந்து நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக இந்த பிளாட்ஃபார்ம் வந்து டெவலப் ஆயிடுச்சுனாக்கா, இந்த ஓடிடி ஊர்பட்ட அட்வான்டேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா நம்ம எதிர்பார்க்காத டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இந்த ஓடிடி மூலியமாக எல்லோரும் படம் ரிலீஸ் பண்ணாங்கனாக்கா தமிழ் ராக்கர்ஸே இருக்காது. ஏன்னா தமிழ் ராக்கர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ் ராக்கர்ஸோட பேசிக் கான்செப்ட் என்ன, தமிழ் ராக்கர்ஸ் எப்படி ஒவ்வொரு மூவியும் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்கனாக்கா, யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக அந்த தேட்டர் போயிருப்பாங்க. அந்த தேட்டரில் வந்து அவங்க ஒரு மினி கேமராவோ என்னத்தையோ வச்சு அவங்க அந்த ஃபுல் மூவியை வந்து அந்த கேமராவில் ஷூட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அது வந்து அவங்க ஃபுல்லாக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் எடிட் பண்ணி வாட்டர் மார்க்லாம் ஆட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஆன்லைனில் அவங்க வெப்சைட்டில் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நம்ம அது போய் எப்படியோ டவுன்லோட் பண்ணிடுறோம். ஆனால் ஓடிடியில் எல்லாருமே மூவி ரிலீஸ் பண்ணாங்கனாக்கா ஏன் தமிழ் ராக்கர்ஸ் காலியாக இருக்குது, எங்கேயுமே அப்போ தேட்டருக்கும் யாரும் போக மாட்டாங்க, எல்லாம் ஆன்லைன்லேயே பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்போ தேட்டருக்கு காலியாயிரும். ஸோ தமிழ் ராக்கர்ஸ்க்கு அங்கே வேலை இருக்காது. ஸோ தமிழ் ராக்கர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிரும். தமிழ் ராக்கர்ஸ் அழிகிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னாக்கா, எல்லாருமே ஓடிடியில் மூவி ரிலீஸ் பண்ணுறதானு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா இதுக்கான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்க, ஓடிடியில் படம் ரிலீஸ் பண்ணாங்கனாக்கா, அதாவது ஓவர் த டாப்பில் படம் ரிலீஸ் பண்ணாங்கனாக்கா தேட்டருன்ற கான்செப்டே இருக்காது. நம்ம ஊரில் தேட்டர் எல்லாமே அழிஞ்சு போயிடும். எனக்கு ஓடிடியில் ஒரு படம், ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு படம் வந்து 150 ரூபாய்க்கு வந்து கிடைக்கிதுனா, சாரி ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு மந்த்துக்கு நீங்கள் வந்து 150 ருபீஸ் பே பண்ணிவிட்டு இருக்கிற எல்லா 4000 படம் அதில் இருந்துச்சுனாக்கா அந்த 4000 படத்தையும் நம்ம பார்க்க போது கிடையாது. ஒரு 10-20 படமாக நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ அப்படி 150 ரூபா மட்டுமே பே பண்ணி ஒரு 10-20 படம் பார்க்குறது பெஸ்ட்டாக, இல்லைனா 120 ரூபா ஒரு டிக்கெட்டு வாங்கி, அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ஆள் தான் போக முடியும். ஆனால் ஓடிடியில் வந்து நம்ம வந்து 150 ரூபா கொடுத்தோம்னாக்கா எத்தனை பேர் வேணாலும், ஆக்சுவலி இல்லீகலாக எத்தனை பேர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் லீகலாக நீங்கள் வந்து உங்கள் டிவியில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாக்கா உங்கள் ஃபேமிலியே கூட உட்காந்து பார்க்கலாம். நம்ம அந்த இல்லீகல் கான்செப்ட் வந்து அப்புறமா நம்ம வந்து லேட்டராக வரலாம். அதான் நான் இன்னொரு வீடியோவில் அந்த கான்செப்ட் வந்து எப்படின்றது நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து ரிலீஸ் பண்ணால் நம்ம எல்லாருமே சிம்பிளாக வீட்லேயே உட்காந்து பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் வீட்டில் வந்து பாப்கார்ன் அந்த ஒரு இதுதான் நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம். மற்றபடி நம்ம இதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ சினிமா வந்து பைரேட்டடாக வெளியே வராது. இல்லீகலாக வெளியே சினிமா வந்து வர்றதுக்கான சான்ஸ், இந்த சீரியலில் விற்கிறது, இந்த தமிழ் ராக்கர்ஸில் வர சான்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகிரி, இப்போ 75% வந்து எல்லாம் வெளியே வருதுனாக்கா அது வந்து 25% குறைஞ்சிரும். அதாவது 25% ஆகிரும், அதாவது 50% வந்து அது குறைஞ்சி அதோட பாதிப்பு வந்து சினிமாவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது மூலியமாக நிறையா ப்ரொடியூசர்ஸ் ஆர் இது வந்து நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிடா, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் எப்படி எல்லாத்தையும் பார்த்து வைப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஒன்றுமே இல்லை. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து நிறையா இப்போ வந்து சிம்பிளாக இந்த ஓடிடி டிவைசஸ்ன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும்ல. சரி, இப்போ சிம்பிளாக அவங்க வந்து வச்சிருக்க அப்ளிகேஷன் சொல்கிறேன், ஓடிடி மூலியமாக இயங்கிட்டு இருக்க அப்ளிகேஷன் சொல்கிறேன். ஓடிடி மூலியமாக ரன் ஆகிட்டு இருக்க அப்ளிகேஷன்ஸ் என்னதுனாக்கா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அமேசான் ப்ரைம் வீடியோ இருக்குது,
இல்லைனாக்கா நெட்ஃப்ளிக்ஸ் இல்லைன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அது மாதிரி ஊர்பட்ட இது இருக்கு இல்லையா, நீ ஆன்லைனில் மூவி ஸ்ட்ரீம் பண்ணுறது, இது எல்லாமே எதில் வந்து பேசிக்காக எதில் ரன் ஆகுதுனாக்கா இந்த ஓடிடி ஓவர் த டாப் இந்த இதில் தான் இது எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அமேசான் பிரைமில் வந்து நம்ம எப்படி இப்போ தர்பார் வந்து புது படம் வந்துச்சு, இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அந்த படம் வந்து அதுக்குள்ளேயே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஊர்பட்ட பெரிய பேனர் படம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மாஃபியா முதல் கொண்டு அந்த இதில் வந்து இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மூணு வாரமோ கழிச்சு அவங்க வந்து அந்த இதில் வந்து அவங்க லீகலாக வந்து அவங்க வெப்சைட்டில் அவங்க வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க, நம்மளும் அந்த படத்தை வந்து லீகலாக பார்க்க முடியுது, நம்ம வந்து அதில் மெம்பர் இருந்தோம்னாக்க. ஸோ இது மூலியமாக என்ன நடக்கும்னாக்க, இப்போ ஒரு மூவி இருக்குனாக்கா அந்த மூவியோட ப்ரொடியூசர் வந்து ஆஃப்லைனில் இப்போ வந்து விற்க முடியலனாக்க, ஆஃப்லைனில் வந்து அவங்க வந்து அந்த சினிமா வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியலனாக்க, இவங்க வந்து ஆன்லைனில் வந்து ஈஸியாக அந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போனால், அதாவது அவங்க வந்து அந்த கம்பெனி வந்து இவங்களுக்கு வந்து ஆன்லைன் பார்ட்னராக அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கனாக்க, இவங்க வந்து அந்த படத்தை ஈஸியாக ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து விற்றுட்டு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மேஜர் ஆக்ட்ரஸோட மூவி சொன்னாலே அது வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஓடிடியில் வந்து ஒரு பல்க் அமௌண்ட்காக விற்றுருப்பார். அது மட்டும் இல்லாமல் அமேசான் பிரைம் வந்து நம்ம யார் அமேசான் பிரைம் போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜெஃப் பெசோஸும் தெரியும். ஸோ அவர் வந்து உலகத்துலேயே நம்பர் ஒன் பணக்காரர், அவர்கிட்ட இருக்கா இல்லாத பணமாக. அது மட்டும் இல்லாமல் ஓடிடி இதில் அவர் ரிலீஸ் பண்ணாருனாக்கா அவருக்கு வந்து இன்னும் ஈஸியாக வந்து அவரோட பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ எல்லாருக்குமே இந்த தியேட்டர் போகிறது குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் அவரோட பிஸ்னஸ் வந்து பூஸ்ட் ஆகும். அது எப்படி அவரோட பிஸ்னஸ் பூஸ்ட் ஆகுன்னு கேட்டிங்கனாக்க, 120 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கி ஒரு ஆள் மட்டுமே பார்க்குறது வந்து பெஸ்ட்டாக இல்லைனாக்கா 150 ரூபா 200 ரூபா ஒரு மந்த்துக்கு பே பண்ணி அதில் 4000 படம் இருக்குது அது எல்லாருமே உட்காந்து பார்க்குறது பெஸ்ட்டான்னு வந்து நம்ம யோசிச்சோன்னாக்க, கண்டிப்பாக எல்லாருமே ஒரு 100 ரூபா 200 ரூபா எக்ஸ்ட்ரானா கூட ஓடிடி கொடுத்து அது ஓடிடி டிவைஸில் ஓடிடி சர்வீஸில் எங்கிட்டு இருக்க ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சு நம்ம அதில் மெம்பர்ஷிப்பை வந்து வாங்கி வச்சுட்டு அதில் தான் நம்ம படம் பார்ப்போன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஓடிடி வந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் மறுபடியும் தியேட்டர் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஓடிடியிலே நம்ம வந்து படம் பார்க்கலான்னு நினைக்கிறீங்களா, இந்த கான்செப்டில் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கு, ஓடிடி வேணுமா இல்லைனாக்கா தியேட்டர் கான்செப்ட் வேணுமா? ஓடிடி வந்தால் தியேட்டர் அனுப்பிச்சிடும், தியேட்டர் இன்னும் டெவலப் ஆகிட்டே போகணும்னாக்கா ஓடிடி கான்செப்ட் வந்து இப்போ இருக்கிற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், அப்புறம் இல்லாமல் அதோடய டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த ஓடிடி கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இந்த ஓடிடி கான்செப்ட் பிடிக்கல தியேட்டர் கான்செப்ட்லாம் பிடிச்சிருந்தாக்கா அதையும் நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சோ அதை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி ஒரு வீடியோ போடுறதுக்கு இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நாளைக்கு உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறாருக்கு. அண்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப், தேங்க்யூ, பை, டேக் கேர், குட் பை, தேங்க்யூ.